ஸ்ரீ குரு பியோ நம ராம்கிருஷ்ண ஹரி இதுவரைக்கும் நம்ம சந்த் சரித்ரா தமிழ் சேனலில் நிறைய மகான்களோட சரித்திரங்கள் தாசர்களோட சரித்திரங்கள் நார்த் இந்தியாவை சேர்ந்த சந்துகளோட சரித்திரங்கள்னு நிறைய பார்த்துருக்கோம் பெரும்பாலும் மகாவிஷ்ணுவை பக்தி பண்ண பக்தர்களுடைய சரித்திரங்கள் தான் பார்த்துருக்கோம் இனிமே மகாதேவருடைய பக்தர்களான திருத்தொண்டர்களுடைய சரித்திரங்களையும் பார்க்கலாம் நம்ம சவுத் சைடில் ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரங்களை தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப அவசியம் நமக்கு ரிஷிகள் கிட்டேந்து ஸ்மிருதி கிடைச்சது ஸ்மிருதியிலிருந்து புராணம் கிடைச்சது திருத்துண்ட புராணம் அல்லது பெரிய புராணம் அழைக்கக்கூடிய இந்த நூல் தமிழிலேயே மூல நூலா இருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய வரமான ஒரு விஷயம் பெரிய புராணத்திலிருந்து தான் சிவபக்தி விலாசம்னு ஒரு நூல் எழுதப்பட்டது நம்ம தமிழுக்கே ஒரு பெருமை அப்படின்னா அது பெரிய தான் பதினெட்டு புராணங்கள் இருக்குது வேதவியாசர் பதினெட்டு புராணங்களை கொடுத்தார் அதிலெல்லாம் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு ஸ்கந்த புராணத்தில் மட்டுமே ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது நாலாயிரம் சொச்ச ஸ்லோகங்கள் மட்டுமே கொண்ட இந்த பெரிய புராணத்தை ஏன் நம்ம பெரிய புராணம்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ஸ்லோகங்களை குறித்து இது பெரிய புராணமாக சொல்லப்படலை ஸ்லோகங்கள் கம்மி தான் அதில் எடுத்து சொன்ன விஷயத்தினால அது பெரிய புராணம் பகவானை பக்தி பண்ண பக்தர்கள் வந்து தனக்கு எதுவுமே வேண்டாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலனே கேட்காம பக்தி பண்ணுறா அந்த பக்திக்கு பலனா என்ன வேணும்னா பலனே வேண்டாம் அந்த பக்தி பண்றதே பலன்னு நினைக்கிறார் இல்லையா அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு அந்த அடியவர்களுக்குன்னு அடியவன் அப்படின்னு ஈஸ்வரனே சொல்றார் இதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா திருமுருகப்பெருமான் அவ்வை பாட்டி கிட்ட சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டதுக்கு அப்புறமா அவ்வை வந்து ஒரு மாடு மேய்க்குற பையன்கிட்ட தோத்துப்பிட்டோமே நினைக்கிறார் அதுக்கப்புறமா மாடு மேய்க்கிற பையனில் அவர் முருகன் தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முருகன் அவ்வையை கேள்வி கேட்கிறார் பெரியது எதுன்னு கேட்கிறார் அதுக்கு அவை சொல்றா பெரிது பெரிது புவனம் பெரிது இந்த புவனத்தை படைச்ச நான்முகன் பெரியவர் நான்முகன் மகாவிஷ்ணுவினுடைய நாபி நாபிகமலத்திலிருந்து தோன்றினவர் அந்த மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்துட்டு அப்போ அப்ப மகாவிஷ்ணுவ கடல் தனக்குள்ள இருக்கு அப்ப பார்க்கடல் பெருசா அப்படின்னா அந்த கடலையே அகஸ்திய முனிவர் குடிச்சிட்டார் அந்த அகஸ்தியர் தான் இப்ப பெரியவரோ அப்படின்னு கேட்டார் குருமுனி அதாவது கும்பமுனி கலசத்திலிருந்து மண்ணிலிருந்து தோன்றினவர் அகஸ்தியர் அப்போ மண்ணு தான் பெருசா அப்படின்னா புவியோ அறவின் ஒரு தலைவாகம் ஆதிசேஷனுடைய ஆயிரம் சிரசில் ஒரு சிரசில் இருக்கக்கூடிய மண்ணு தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் அப்போ ஆதிசேஷன் ரொம்ப பெரியவரோ அப்படின்னா அறவ உமையின் சிறுவிரல் மோதிரம் அதாவது அந்த ஆதிசேஷனான அறவத்தை அம்பாள் உமையம்மை வந்து தன்னுடைய சிறு விரல்ல மோதிரமா அணைஞ்சின்னு இருக்காளாம் நாகாபூஷணமாக அணைஞ்சின்னு இருக்காளாம் அப்ப அம்பாள் தான் ரொம்ப பெரியவளோ அப்படின்னா அம்பாள் வந்து சுவாமி பாகத்து ஒடுக்கம் பகவான் ஈஸ்வரனுடைய ஒரு பாகத்துல ஒடுக்கமாக இருக்கா அம்பாள் அப்ப ஈஸ்வரன் தான் பெரியவர் அப்படின்னா ஈஸ்வரன் சொல்றாரா நான் தொண்டருக்குள் ஒடுக்கம் அப்படிங்கிறாரா தம்மை ஒப்பார்னு பரமேஸ்வரனே சொன்ன அந்த தொண்டர்களுடைய சரித்திரங்களை எழுதுறதுக்கு சே சுவாமி சேக்கிழாருக்கு அப்பேற்பட்ட பாகியம் அதனால் பெரிய புராணத்தை சொல்லணும்னா முதல்ல சேக்கிழாருடைய தான் தெரிஞ்சுக்கணும் உலகிலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தம்மை ஒப்பார்னு பரமேஸ்வரனே சொன்னதுக்கு அப்புறமா பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தை தான் எழுதுறார் அப்ப சேக்கிழாரும் பரமேஸ்வரனுடைய அம்சமாக தான் இருக்கணும் ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே அப்படின்னு வியாசரே விஷ்ணு விஷ்ணுவே வியாசர் அவர் தான் மகாபாரதத்தை எழுதியிருக்கார் இல்லையா அப்போ பகவானுடைய சரித்திரத்தை பகவானே தானே எழுத முடியும் அந்த வகையில் சேக்கிராள் பெருமானுடைய அற்புதமான சரித்திரத்தை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் சுவாமி சேர்க்ராளுடைய சொந்த ஊர் சென்னை கிட்ட குன்றத்தூர் தாயாருடைய ஊர் குன்றத்தூராக இருக்கிறதுனால சுவாமியோடைய அவதாரஸ்தலமும் அதுதான் இரண்டாம் குலோத்துங்கன் அனபாய கிட்ட மந்திரியா அவ அப்பா இருக்கார் சேக்குழார் சுவாமியோட உண்மையான பெயர் அருள்மொழி சேக்குழார்ங்கிறது இவாளோட குலப்பெயர் இவாளுக்கு தஞ்சாவூரில் தான் இவள் வசிச்சின்னு இருக்காள் ஒரு நாள் என்னாச்சு மகாராஜா மந்திரியை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார் அந்த சமயத்தில் நம்ம அருள்மொழி பள்ளிப்பிடி பள்ளிப்படிப்பே இன்னும் முடிக்காமல் இருக்கார் சின்ன குழந்தையாக இருக்கார் அந்த சமயத்தில் அவருடைய அப்பாவை ராஜா கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார் சமயத்தில் ராஜாக்கெல்லாம் போர் அடிச்சா அந்த மாதிரி கேள்வி கேட்பாலாம் இந்த உலகத்தை விட பெருசியது கடலை விட பெருசியது மலையை விட பெருசியது இது எல்லாத்துக்கும் எனக்கு நீங்கள் வந்து உதாரணத்தோடு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்குறார் மகாராஜா இவர் சரி இன்னும் யோ நான் யோசிச்சுன்னு வரேன்ட்டு போயிட்டார் வீட்டுக்கு வந்தால் இவர் இதையே யோசிச்சுன்னு உட்காந்துருக்கார் குழந்தை அப்போ வந்து கேட்குறான் ஏன்பா என்னமோ கவலையாக இருக்கலையே என்ன விஷயம்னு கேட்குறான் அருள்மொழி உடனே இவர் சொன்னார் உனக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ குழந்த அப்படிங்கிறார் இல்லை நீ சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே அப்பா சொன்னார் இல்லை இந்த உலகத்தை விட பெருசியது மலையை விட பெருசு எது கடலை விட பெருசு எது இப்படின்னு மகாராஜா கேள்வி கேட்குறாரு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அவ்வளோதானே காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தை விட மால பெரிது உலகத்தை விட பெருசு சமயத்தில் ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவியானது அது ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த காலம் அந்த நேரத்தில் செய்கிற உதவியானது உலகத்தை விட பெருசு சரி கடலை விட பெருசு எது தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை பெரிது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்கிறான்னா அதனுடைய தன்மையானது கடலை விட பெருசுப்பா அப்படிங்கிறார் சரி அப்போ மலையை விட பெருசு இது அப்போ மனதை அடக்கின ஞானிகளுடைய தோற்றமானது மலையை விட பெருசு ஏன்னா அலபாயற மனசை அடக்கவே முடியாது சில மகான்கள் சில ரிஷிகள் தான் மனசை அடக்கிறா இல்லையா அவளுடைய தோற்றமே மலையை விட பெருசு அப்படிங்கிறார் இந்த பதிலெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுற அவள் அப்பா அடுத்த நாள் மகாராஜா கிட்டே போய் இது எல்லாத்தையும் சொல்கிறார் மகாராஜாவும் ரொம்ப ஆனந்தப்பட்டார் சரியான பொருத்தமான பதில் அப்படின்னு சொன்னோடனே இந்த பதிலெல்லாம் நான் சொல்லலை மகாராஜா இது எல்லாமே என்னுடைய மகன் சொன்னது அவன் இன்னும் பள்ளி படிப்பையே முடிக்கல அவன் பேர் அருள்மொழின்னு சொன்ன உடனே மகாராஜாவுக்கு ஆச்சரியம் அப்படியா உடனே உங்க பையன் ஆயிடுச்சுன்னு வாங்கன்னு சொல்லலை அதாவது நம்ம இது வரைக்கும் கேட்ட சரித்திரங்கள் எல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்கிற மகான்களோட சரித்திரங்கள் கேட்டோம் எல்லா சரித்திரத்துலேயும் அக்பர் மகாராஜா எல்லா மகானுடைய அருமையும் புரிஞ்சு வச்சிருந்திருக்கு மகான்களை நேராக சந்திக்கிறதுக்கு அக்பர் ராஜா தான் போவர் அதனால் சில மா மகாராஜாக்கள் மகான்கள் மாதிரியே வாழ்ந்திருக்கா பக்திக்கு வித்திட்ட தமிழ்மொழியை தமிழ் சைடுன்னு சொல்லும்பொழுது கேட்கவா வேணும் இந்த மகாராஜாக்களும் ஞானிகளுடைய பெருமையை உணர்ந்ததுனால ஒரு பல்லக்க கொடுத்து அனுப்பி அருள்மொழியை வர அழைக்கிறார் அவருடைய அறிவு புலமை வித்வத்வம் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட மகாராஜா ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் அமைச்சர் எல்லாருக்கும் மேலான முதல் அமைச்சருங்கிற பதவியை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் அதை ஏற்றுண்டர் ஒரு நாள் என்னாருது இந்த மகாராஜா வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை கேட்டுருக்கார் ஒருத்தரை படி படிக்க சொல்லி கேட்டுன்னு இவருக்கு ராஜாக்கு வந்து இலக்கிய நாட்டம் ரொம்ப உண்டு அதனால் படிக்க சொல்லி கேட்டுருக்கார் சீவக சிந்தாமணியை எழுதினது திருத்தக்க தேவர் புலன்களை அடக்கி ஆசைகளை அடக்கின சமணத்துறவைகளால் இப்படி ஒரு காவியம் சிங்கார ரசமான காவியம் எழுத முடியுமான்னு ஒருத்தர் கேட்டதுக்காக எங்களால் பற்றில்லாதபடி இப்படியும் ஒரு காவியம் எழுத முடியும்னு காட்டுறதுக்காகவே தேவர் எழுதினாராம் அப்படி இந்த மகாராஜா ஒருத்தர் படிக்க சொல்லி கேட்கும்போது அந்த சமயமாக பார்த்து சேக்கிழார் உள்ளவரர் இவர் காதலை இது விழுந்த உடனே அங்கேருந்து உடனே வெளியே போயிட்டார் சேக்கிழார் சுவாமி இது பார்த்த உடனே மகாராஜா நினச்சுன்னா ரெண்டு சுவாமிகள் வந்தார் உடனே போயிட்டாரு சேக்கிழார் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் சுவாமி எங்கே நீங்கள் வந்தேன் உடனே போயிட்டேலே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே சேக்கிழார் சொன்னார் அவகதைகள் கேட்கக்கூடாது சிவகதை தான் கேட்கணும் அப்படின்னாரு உடனே என்ன சொன்னார் அதாவது பொழுதுபோக்குக்காக அதை கேட்டுருக்க பொழுதுபோக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கே சரியான பதம் வந்து சமஸ்கிருதத்தில் காலக்ஷேபம் காலக்ஷேபம்னாலே நமக்கு தெரியும் இதிகாச புராணங்கள் கேட்குறது இல்லையா மகாபாரதம் ராமாயணம் மாதிரி ஹரிக்கதைகள் கேட்கறத தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அதனால காலக்ஷேபம்ங்கிற வார்த்தையே பொழுதை பிரயோஜனமாக பகவத் விஷயமா கழிக்கிறது அப்படிங்கிறது தான் உடனே இவர் சொன்னார் சரி நீங்கள் வாங்கலாம் எனக்கு சிவகதையை சொல்லுங்கோலேன் சிவகதைன்னு சொன்னில என்னெல்லாம் சிவகதைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கோலன்னு சொல்லி கேட்குறாரு இந்த இரண்டாம் குலோத்துங்கன் இருக்கார் இந்த மகாராஜா இவர் பண்ணின பெரிய சிவ கைங்கரியம் என்னென்னா சிதம்பரம் கோவிலுக்கு கோவில்னாலே சிதம்பரம் தான் இப்படி வைணவத்தில் கோவில்னாலே ஸ்ரீரங்க பெருமாளும் அது மாதிரி சைவத்தில் கோவில்னாலே சிதம்பரம் சிதம்பரம் கோவிலுக்கு பொற்கூரை வேய்ந்த ம மன்னர் வந்து இவர் தான் இந்த மன்னர் சிவகதை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சிவபுராணம் சொல்லலை சேக்குழார் வந்து சிவபுராணம் சொல்லலை ஸ்கந்த புராணம் சொல்லலை இதெல்லாம் ஸ்கந்த புராணத்தில் நிறையா சிவபுரிமான பற்றி சொல்லியிருக்கு இது எல்லாமே சிவபுராணம் ஸ்கந்த புராணம்லாம் பகவானுடைய பராக்கிரமத்தையும் வீரத்தையும் தேஜஸ்ஸையும் சொல்லக்கூடியது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு ஆச்சரியம்தான் படலாமே தவிர இது எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா ஆனால் பகவானுடைய கருணையை தெரிஞ்சின்றால் மட்டும்தான் அன்பு அன்பே சிவம் சிவமே அன்பு அந்த அன்பை தெரிஞ்சின்றால் மட்டும்தான் பகவான் மேலே பக்தி உண்டாகும் அதனால் அந்த அன்பை காட்டக்கூடிய சரித்திரம் எதுனா அது தொண்டர்களுடைய சரித்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகைன்னு ஒன்று பண்ணினர் இவர் கைலாசத்திலேந்து திருக்கைலாயத்திலிருந்து இந்த திருத்தொண்டர் தொகையை பண்ணுறதுக்காகவே வந்தவர் நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் கணபதி உபாசகர் கணபதி பிரத்யக்ஷமாக இவரோட பேசுவார் இவர் வந்து திருத்தொண்டை திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிறத இவர் பண்ணினார் இதை ரெண்டுத்தையும் தொகுத்து உங்களுக்கு கதையாக சொல்கிறேன்னு சேக்குழார் சொன்னார் சிவகதை அப்படின்னாலே சிவம்னாலே மங்களம்னு பேர் அப்படி ஒரு மங்களமான கதையை சொல்கிறேன்னு சொன்ன உடனே மகாராஜா சொன்னார் இந்த திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் திருவந்தாதியும் சேர்த்து நீங்கள் ஒரு புராணமாக வழங்கணும்னு சொல்லின்ற உடனே மகாராஜாவனுடைய வாக்கையே சிறம் மேற்கொண்டு இவர் அதை தொகுத்து வழங்கிறதுக்கு சித்தமானார் இப்போ கிட்ட போய் அனுகிரகம் பெற்றுதானே எதையும் செய்ய முடியும் சேர்க்கிழா பெருமான் இப்போ சி கோவில்னாலே சிதம்பரம் தான் சிதம்பரம் கோவிலுக்கு போகிறார் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் திருநறையூர்னு ஒரு ஊர் அங்கே ஒரு சுயம்பு பிள்ளையார் அவருக்கு கொல்லா பிள்ளையார்னு பேர் கொல்லா அப்படின்னா உலி படாமல் எதுவும் யாதுவும் செதுக்கப்படாமல் தானா உருவான பிள்ளையார் அதனால் கொல்லா பிள்ளையார்னு பேர் அது காலப்போக்கில் மருவி பொல்லா பிள்ளையார்னு சொல்கிறா ஆக்சுவலாக அந்த பிள்ளையார் கொல்லா பிள்ளையார்னு பேர் விக்னேஸ்வர பகவான் சைவத்துக்கு பண்ணின மிக மிகப்பெரிய கிருப்ப அனுகிரகம் என்னென்னா தேவார திருவாசகம் கிடைச்சதே அவரால் தான் இந்த தொண்டர்களுடைய சரித்திரம் கிடைச்சது அவரால் தான் இந்த திருநறையூரில் இருக்கிற இந்த கொல்லா பிள்ளையார் இந்த கோவிலில் குறுக்களாக இருக்கிறவருடைய பையன் பேர் தான் நம்பி இந்த நம்பியாண்டார் நம்பியருடைய சரித்திரம் வந்து அப்படியே நம்மளுடைய நாமதேவருடைய சரித்திரம் போலவே இருக்கும் நாமதேவர் சரித்திரத்தில் எப்படி பாண்டுரங்கன் வரணும் சாப்பிடணுங்கிறதுக்காக அவர் மேலேயே பாதத்திலேயே இப்போ பாண்டுரங்கன் பாதத்திலேயே முட்டிப்பாரோ அதே மாதிரி இவரும் முட்டிக்கிறார் சரித்திரங்கள் சில மகான்களுக்கு ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட ஹிருதயம் ஒன்றா இருக்கிறதுதா அப்படின்னு சிஷியான்னா அண்ணா உபன்யாசில் சொல்வர் ஒரு நாள் ஆகுது இவருடைய அப்பா வந்து வெளியூருக்கு ஏதோ வேலையாக போயிருக்கார் தினம் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறது அப்பா பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் இவர் பார்ப்பார் அபிஷேகம் எல்லாத்தையும் பார்ப்பார் இந்த வையனுக்கு ரொம்ப ஆசை ஒரு நாள் பூஜை பண்ணணும்னு ஆனால் நேவதியம் பண்ணும்போது மட்டும் நம்ம நாமும் நாமோட சரித்திரமே தான் நாம தேவரோட சரித்திரமே தான் நேவதயம் பண்ணும்போது மட்டும் திற போட்டு நேவதியம் பண்ணுவார் இவர் என்ன நினச்சப்பார் பிள்ளையார் நிஜமாகவே சாப்பிட்றது இருக்கு சாப்பிட்றார் பொழுது அப்படின்னு அதை நம்பி நினச்சப்பார் சின்ன குழந்தை தான் அவர் அப்படி இருக்கும்போது இவர் 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 வெளியூர் போயிட்டதுனால அன்றைக்கி அவள் அம்மா சொல்கிறா தினம் அப்பா அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நீ பார்க்கற இல்லையே இந்த பிள்ளையாருக்கு நீ இன்றைக்கி பண்ணுன்னு சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அபிஷேகம் பண்ணுற ரங்காரம் பண்ணுற எல்லாம் வஸ்திரம் எல்லாம் போட்டு விட்டு சுவாமிக்கு ரொம்ப ஆசையாக நேவேந்தி பண்ணுறதுக்கு திரையை போட்டுட்டு பிள்ளையாரை கூப்பிட்றாரு பிள்ளையார்ப்பா வாப்பா சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்றார் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குற பிள்ளையார் வரவே இல்லை ஒரு கட்டத்தில் இந்த குழந்தை என்ன பண்ணுறது அவர் கா பாதத்திலே இதுவும் தலையை முட்டிப்போன்னு சொல்லிட்டு தலையை முட்டின்னு அழறதுக்காக அப்படி முட்டை போகிறதோ இல்லையோ அவருடைய சரணம் வந்து ஒரு கல்லாக இல்லையாம் அப்படியே தாமரை பூ போல் ஒரு தாமரைப்பூவில் மோதினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து தான் பிள்ளையார் பிரத்யட்சமாக அடுத்த நிமிஷம் நேரம் இருக்கார் காட்சி கொடுக்குறாரு அப்படியே அந்த குழந்தைக்கு நம்பி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் துதிக்கையால் அணைச்சிண்டு சொல்கிறார் நான் தான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கோ மோதக்கம் வச்சுருக்கார் குழக்கட்டை வச்சிருக்கார் நெய்வேதத்துக்கு அந்த குழக்கட்டையிலேருந்து ஒன்று எடுத்து தான் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழக்கட்டையவே எடுத்து இந்த குழந்தைக்கும் கொடுக்குறார் இந்த குழந்தையும் சாப்பிட வைக்கிறார் உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அடுத்த நிமிஷம் இந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாயிடுது அந்த பாடசாலைக்கு போகணும் நேரமாயிடுது அச்சுஜோ பாடசாலைக்கு போகணும் நேரம் ஆயிடுது நான் வந்து வாத்தியார் ரொம்ப கொட்டுவர் தலையிலே அடிப்பார் அப்படின்னார் உடனே பிள்ளையார் சொன்னார் உனக்கு பாடசாலையில் என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதை நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னார் அப்படி சொல்லிவிட்டு சகலவிதமான ஞானத்தையும் வந்து குழந்தைக்கு கொடுத்தார் பிள்ளையார் சுவாமிக்கு எப்போதுமே கொஞ்சமாக கொடுக்க தெரியாது அப்பண்டன்ட்டாக தான் கொடுப்பார் சகலவிதமான சிவ ஞானத்தையும் அவர் வழங்கி மறைஞ்சார் அப்படி மறைஞ்ச உடனே இவர் காலி தூக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறார் யாராவது பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு சொன்னால் நம்புவாடா கிட்டே சொல்கிறார் பிள்ளையார் தான்மா எல்லாத்தையும் சாப்பிட்டாருன்னா அம்மா நம்பவே இல்லை நீ வாடா நீ இந்த வயசுலேயே போய் சொல்கிற உங்கள் அப்பா வந்து உன்னை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டர் இவர் சொல்கிறேன் நான் போய் சொல்லலேம்மா நிஜமாகவே பிள்ளையார் தான் சாப்பிட்டார் எல்லாத்தையும் அப்படிங்கிறார் அவள் அப்பாவும் வந்தோடனே சொல்கிறார் என்னடா இப்படி சொல்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னே சுவாமியை சோதிக்க தான் அவருக்கு எண்ணம் இருந்தாலும் இது என்னமோ ஒரு லீலை போல இருக்கேன்னு நினைக்கிறார் சரின்னு அடுத்த நாள் அதை நேரவே பண்ணி காட்ட சொல்கிறார் அதே மாதிரி இவரும் சுவாமிக்கு நேர கொழுக்கட்டையை வச்சு நேவேத்தியம் பண்ணினார் ஆனால் சுவாமி அதை நேர பிரத்யட்சமாக வந்து எடுத்துக்கல அந்த கொழக்கட்டையில் அந்த மோதகத்தை மறைத்து அருளினார் உடனே அவர் தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு அபாரமான அனுகிரகம் பக பையனுக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அன்னியிலேருந்து நம்பி ஆண்டார் நம்பின்னு அழைக்கப்பட்டார் அவர் இது எப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு ராஜராஜ சோழன் கோவிலுக்கு ஒரு நாள் பேர்ந்தார் சிவர் கோவிலுக்கு அப்போ யாரோ ஒருத்தர் கோவிலில் தேவாரம் பாடினார் தேவாரத்துக்கு ரெண்டு பொருள் தேவனுக்கே சூட்டப்பட்ட ஆரம் தேவாரம் தே அப்படின்னா இனிமைன்னு பொருள் இனிமையான ஆரம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன இவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறார் அவர் உடனே சொன்னார் இது மூ மூவர் பாடின பாடல் இது இது எங்கேயோ இருக்குது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு உடனே மகாராஜா நினச்சிட்டார் ஒன்றே ஒன்று கேட்டாலே இப்படி அற்புதமாக இருக்குது இது சைவத்துக்கு உலகத்துக்கே ஒரு வரம் இது ஒரு புதையல் இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாகணும்னு நினச்சிட்டார் ஈசனே உன்னுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம்னு நினச்சிட்டார் இப்போ இந்த சமயத்தில் நம்பியாண்டார் நம்பியை பற்றி அவருக்கு கேள்விப்படுறார் மகாராஜா உடனே என்ன பண்ணார் அந்த இன்னொரு சின்ன பையன்தானே அப்படின்னு நினைக்கல மகாராஜாவே ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் அப்படி நினைக்க மாட்டாலாம் உடனே அதாவது பகவான் யாருக்கு எப்போ எப்படி கிருப்பை பண்ணுவான்னு சொல்லவே முடியாது நாம தேவர் துருவன் பிரகலாதன் எல்லாருமே சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பகவானை பார்த்தா இல்லையா அவளுக்கு உண்டான பதவியை கொடுக்கலையா சுவாமி அதே போல் ராஜா வந்து இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வர இந்த நம்பியை பார்க்க வந்துட்டு அது ராஜாவராருனா எப்பேற்பட்ட ஏற்பாடு நடக்கும் பிரசாதம் வந்து நேவேத்தியம் பண்ணுவார் பிள்ளையாருக்குன்னா எவ்வளவு நேவேதியம் பண்ணுவார் அத்தனையும் வச்சுருக்கார் நீங்கள் இதை பிள்ளையாரை சாப்பிட சொல்லணும்னு சொன்ன உடனே அவரும் பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணார் அதே மாதிரி பிள்ளையாரும் சாப்பிட்டார் நம்ம கும்பகோணத்தில் கரும்பாயிர விநாயகர் வந்து ஆயிரம் கரும்பை சாப்பிட்டு காமிச்சார் இல்லையா அதே மாதிரி இங்கே நடக்கிறது இப்படி நடக்கும்பொழுது மகாராஜா வந்து அந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லிண்டார் என்ன பிரார்த்தனை சொல்லுங்கோ ம மகாராஜா அப்படின்னோடனே எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தெரியணும் தேவாரம் கேட்டேன் கோவிலில் ரொம்ப போயிட்டேன் ஒரே ஒரு பாட்டு தான் கேட்டேன் அற்புதமாக இருந்தது அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னர் உடனே இவரும் பிள்ளையார்கிட்ட கேட்டார் பிள்ளையார் இவர்கிட்ட பிரத்யட்சமாக பேசினர் அதாவது சிதம்பரம் தில்லையில் மேற்கு வாசலில் ஒரு அறை இருக்குது அந்த அறைக்குள்ளே தான் தேவாரம் இருக்குது அது பூட்டப்பட்டிருக்கு ரொம்ப க வருஷமாக தீட்சிதர்களை கேளுங்கோ தீட்சிதர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இது தேவாரம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டார் உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பல்லக்கை ஏற்பாடு பண்ணி நம்பியாண்டார் நம்பியும் அழைச்சிண்டு நேராக போய் தில்லைக்கு போய் தீட்சிதர்களை கேட்டால் அவள் என்ன சொல்லிட்டா யார் கேட்டாலும் இந்த அறையை துறக்கிறதுக்கெல்லாம் கிடையாது அப்படி திறக்க முடியாது மகாராஜாவே வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு திறந்து விடலை அப்போ தீட்சிதர்கள் அப்படி இருந்திருக்கா அவள் வந்து தீட்சிதர்களுடைய கதையை தனியாக சொல்லணும் இந்த கட்டத்தை சொன்னதுக்கப்புறமா அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேருடைய கதையும் சொல்கிறேன் இவர் வந்து சொல்கிறார் அப்படி எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாதுன்னா அந்த மூவரும் வந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அதாவது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இவா மூணு பேரும் பண்ணி வச்சது இது அவள் வந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் என்ன காரணம்னால் அவளுடைய இதை எடுத்து வச்சிட்டு அவளுடைய விரல் ரேகை அதாவது லட்சண லட்சணைன்னு சொல்கிறது உண்டு முத்திரை மாதிரி வச்சுட்டு போனால் அவ வந்தால் மட்டும்தான் இதை திறக்க முடியும்னு சொன்னோடனே மகாராஜா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் அப்போ ஒரு ஐடியா வந்துரு மகாராஜாவுக்கு இந்த மூவரையுமே ஒரு சிற்பமாக உற்சவ மூர்த்தியாக பண்ணி இந்த தீட்சதர்களே வச்சு பூஜை பண்ண வச்சு மேற்கு வாசலை இப்போ திறங்கோ அப்படின்னு எடுத்து வந்திருக்கார் மூ மூணு பேரையும் உற்சவமூர்த்தியாக எடுத்து தரார் இப்போ போய் இவர் வந்து சிலை தானே கொண்டு உற்சவர் தானே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா எப்படி சொல்ல முடியும் அப்போ தீட்சிதர்கள் அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவள் ஆளும் திறந்தான் மகாராஜா ராஜராஜ சோழன் வந்து அப்படி அதை திறந்து அந்த கதவை அந்த ஒரு அந்த அறைய பார்த்த உடனே அப்படியே கண்ணால் ஜலம் விட்டு அழுதறான் அந்த பழ இதெல்லாம் அந்த ஓலச்சுவடியெல்லாம் செல்லரிச்சு பேர்ந்துதான் லட்சக்கணக்கான ஓலச்சுவடி அப்படி செல்லரிச்சு பேருந்துதான் அப்போ ஒரு அசரீர் வாக்கு கேட்டது இனி வர காலத்தில் இது வந்து இவ்வளவே பயன்படுங்கிறதுனால நான் இதை விட்டு வச்சுருக்கேன் மற்றது எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம்னு சிவபெருமானே சொன்னாராம் உடனே அந்த மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெய் ஒன்று ஏற்பாடு பண்ணி அதை பிழிஞ்சு பிரதி எடுத்து அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு அழிஞ்சதெல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சார் இந்த வேலையை நம்பியே செஞ்சார் நம்பியாண்டார் நம்பியே இந்த திருமுறைகளாக வகுத்து கொடுத்தார் வைஷ்ணவத்துக்கு பாரதம் கிடைச்சது விநாயகர்னால தான் இவரேதான வியாசாச்சாரியார் சொல்ல சொல்ல எழுதினர் அதே மாதிரி சைவத்துக்கு தேவாரம் கிடைச்சதும் விநாயகர்னால தான் திளை வாழ்ந்தனர்கள் பத்தி முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா இந்த வீடியோல சொல்றேன் ஒரு முறை பார்க்கடல்ல பகவான் பள்ளி கொண்டிருந்தார் அப்ப ஆதிசேஷனுக்கு திடீர்னு பகவான் கணக்க ஆரம்பிச்சர் மகாவிஷ்ணு கணக்க ஆரம்பிச்சர் உடனே ஆதிசேஷன் கேட்டார் பகவானே திடீர்னு எனக்கு கனக்கறேலே அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் சொன்ன நான் என்னுடைய ஹிருதயத்தினால நடராஜ பெருமானுடைய நடனத்தை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னார் உடனே சொன்னார் ஆதிசேஷன் சொன்னார் சுவாமி நீங்க மட்டும் தரிசனம் பண்றேலே எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க கூடாதா நானும் தரிசனம் பண்ணுவேனே அப்படின்னு கேட்டார் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை இந்த இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மகாவிஷ்ணுவும் மகாதேவரும் ஒன்று தான் அதை அவளே சொல்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி தன்னுடைய சிறசு நிலையே சிவலிங்கத்தை தரிசுண்டு பாண்டுறங்க நானும் இவரும் ஒன்று காட்டுறாரோ அதே மாதிரி இங்கே சொல்கிறார் சுவாமி நான் அவரை வந்து மனசில் இருந்தேன் அதனால என்னையும் அவரையும் சேர்த்து சுமக்கிறதுனால உனக்கு கனத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார் உடனே ஆதிசேஷர் சொன்னார் எனக்கும் அந்த தரிசனம் பார்க்கணுமே சொன்னேன் அது அவ்வளோ சுலபம் இல்லை நீ இதுக்காக தபஸ் பண்ணணும் நேர தில்லைக்கு போ தில்லை ஒரு வனமாக இருந்தது அப்போ அங்கே ஏற்கனவே வியாகிரபாத முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பகவானுடைய ஆடல் காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக திருப்பாத நடனத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நீ அவரோட போய் ஜாயின் பண்ணி தபஸ் பண்ணுன்னு சொல்ற அப்ப பதஞ்சலி முனிவரா தில்லைக்கு வந்து சேர்றார் ஆதிசேஷன் அப்படி வியாகிரபாதர் யார் ஏற்கனவே தில்லையில் தபஸ் பண்ணிட்டு அவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம சில சரித்திரங்களில் வந்து பெரியாழ்வார் கூட மகாவிஷ்ணுக்கு பூ தொடுத்து போடுறதையே ஒரு பணியாக வச்சுருப்பார் அதே மாதிரி பாண்டுரங்கனுக்கு ஒரு பக்தர் சாவந்தமாலின்னு அவரும் பகவானுக்கு எப்போதும் பூ தொடுத்து போடுறதையே ஒரு வேலையாக வச்சுருப்பார் ஒரு நாள் பிரத்யமாக பார்த்தார் பாண்டுரங்கனை அதே மாதிரி இந்த வியாகரபாத முனிவர் என்ன பண்ணார் தினம் பகவானை பூ தொடுத்து போடுவர் இதுதான் இவருடைய பணியை அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி போடு தொடுத்து போடுறதுக்காக பூ பறிக்கும் போது இந்த முள் இதெல்லாம் வந்து அவர் மேலே கிழிக்கும் கண் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற பூவெல்லாம் கரெக்டாக அவருக்கு கண் பார்த்து எடுக்க முடியாது மொத்த பூவையும் எடுத்துடணும்னு அவர் நினைப்பார் அவ்வளோ ஆசை பகவானுடைய கைங்கரியத்தில் அப்படி நினைக்கும்போது ஒரு நாள் சிவபெருமான் கிட்ட இவர் கேட்கிறார் எனக்கு புளி போன்ற ஒரு தோற்றத்தை கொடு புளிக்கு கண் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா அதனால் புளி மாதிரி கண்களை கொடு புளி மாதிரி எனக்கு கால்களை கொடு அப்போ தான் மரத்திலலாம் ஏறி என்னால் பறிக்க முடியும்னு கேட்டிருந்தார் எல்லாரும் அழகு தான் வேணும்னு கேட்பாரே தவிர ஒரு பாதி புலி உருவமாக வேணும்னு யாரும் கேட்க மாட்டார் இல்லையா இவரை கைங்கரியத்துக்காகனே அப்படி கேட்குறார் அதனால் பகவான் கொடுத்தார் புலிப்பாதர் அதனால் அவர் வியாகிரபாதர்னு அழைக்கப்படுறார் அவர் மகாவிஷ்ணுவோட நட திருந நடக்கா திரு நடன காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே தபஸ் பண்ணிட்டுருக்கார் அவரோட வந்து சேர்ந்து பதஞ்சலி முனிவரும் தபஸ் பண்ணுறார் தில்லையில் அப்படி தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு பகவான் தில்லைக்கு வந்து நடன காட்சியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கிளம்புறார் அவர் கிளம்பின உடனே எழுபத்தி எண்ணாயிரம் கணங்களோட வர தேவர்கள் எல்லாரும் வரா நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு அத்தனை பேரும் வரா எல்லாருமா சேர்ந்து எழுபத்தெட்டாயிரம் பேர் பூலோகத்துக்கு வந்து திருலையில் நடன காட்சியை அனுகிரகம் பண்ணார் அத்தனை பேருக்கும் அப்படி முடித்த உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எழுபத்தெட்டாயிரம் பேரும் கிளம்புறா கிளம்பும் பொழுது சிவபெருமான் சொன்னார் அதில் ஒரு மூவாயிரம் பேரை மட்டும் சிவபெருமான் இங்கே இருக்க சொன்னார் அவாதான் தில்லை வாழ்ந்தனர்கள் மூவாயிரம் பேர் அவா பகவானுடைய திருமேனியை தீண்டி பூஜை பண்ணக்கூடியவா மகாராஜாவே சொன்னாலும் யாருக்கும் எதுக்கும் கட்டுப்படாமல் அவாளுக்குன்னு இருக்கிற விதிப்படி தான் அவள் எல்லாமே பண்ணுவா இந்த தீக்ஷதர்களுடைய விசேஷத்தை சொல்லணும்னா இன்னொரு கதையும் சொல்லணும் ஒரு முறை என்னாச்சு பிரம்மதேவர் ஒரு பெரிய ஹோமத்துக்கு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி வந்தார் அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டார் தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் கைலாதித்திலேருந்து வந்தவர்கள் தானே இந்த தீட்சிதர்கள் மூவாயிரம் பேர் இவாலையும் அந்த யாகத்துக்கு அழைக்கிறார் பிரம்மதேவர் பிரம்மதேவரை அழைச்ச உடனே இவா உடனே வந்துருவாளா அதெல்லாம் வரவே முடியாது நாங்க பெருமானுக்கு நாங்க தான் கைகரியம் பண்ணுவோம் வரவே முடியாதுன்னு சொன்ன உடனே பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் வந்து நாங்க அது வரைக்கும் பெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்றோம் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றா இந்த மூவாயிரம் பேரும் பிரம்மலோகத்துக்கு போனா ஹோமங்கள்லாம் முடிஞ்சது யாகங்கள்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சோடனே திரும்பி வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பரிசு பொருள் வாங்கி வச்சிருந்தார் பிரம்மதேவர் இவா எல்லாருக்கும் மூவாயிரம் பேருக்கும் கொடுக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு கொடுத்த ரிசர்ச் அப்போ ஒரு நபர் எங்கன்னு தெரியல அது யாருன்னு தெரியல மூவாயிரம் பேர் வந்தோமே அப்புறம் எப்படி ஒருத்தர் மட்டும் குறைய முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்டது உங்கள் மூவாயிரம் பேரில் நானும் ஒருவன் நானே கைலாசத்துலேருந்து உங்கள் மூவாயிரம் பேராகவும் உங்களோட இருந்தேன் திரும்ப வரும்பொழுது நானே இந்த மாதிரி வந்தேன் நான் உங்கள் மூவாயிரம் பேரில் எப்பொழுதும் ஒருவனாக இருப்பேன்னு சுவாமியே அசரீரையாக பேசுகிறார் பரமேஸ்வரனை உடனே வாழலாம் ஆனந்தப்பட்டு அன்று முதல் பரமேஸ்வரன் சபாநாயகர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறார் தில்லை மகிமையை பார்த்தோம் தொடர்ந்து சுவாமி சேக்கிழாருடைய சரித்திரத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் பெரிய புராணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சரித்திரங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர்களும் அநேக நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி